ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏல்என் ஸ்கெட் எப்படி தைக்கிறது நாங்கள் பார்க்க போகிற ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இப்போ தைக்கிறதுக்காக நான் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங் பீஸில் ஃபஸ்ட்டு அளவெலாம் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாட்டே ஸ்கெட்டோட பீஸில் நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மெட்டீரியலை ரெண்டாம் அடிச்சுருங்க இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு கிளாத்து நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க இப்போ ரெண்டாம் அடித்த பிறகு நம்ம முக்கோண ஷேப்பில் போட போகிறோம் அம்பர்லா சுடிதார்கள் நம்ம எப்படி வந்து முக்கோண ஷேப்பில் போடுமோ அதே மெத்தடு தான் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டுருங்க இப்போ இதை மார்க் பண்ண மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி கரெக்டாக இந்த முக்கோரம் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அழகாக போடுங்க சுருக்கெலாம் எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹிப்போடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து சிக்ஸ் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன் இது வந்து ஃபைவ் இயர் பேபிக்கு பண்ணுறேன் உங்களுக்கு பாப்பா கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஹிப் என்னவோ அந்த ஹிப்போடைய ஹைட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ண எடுத்து லைட்டாக அந்த மாதிரி வளைவாக எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணுங்கள் வளைவாக மார்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த இடுப்போடைய ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ ஹைட்டை மார்க் பண்ணலாம் உங்களோட பேபி என்ன ஹைட் இருக்காங்களோ எந்த ஃபுல்லாக லாங்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அளவுக்கு எடுக்கிறேன் பாப்பாவோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் எடுத்துக்கலாம் ஹைட் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு பா உங்களோடய பாப்பா என்ன ஹைட் இருக்காங்களோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் இங்கே அந்த இருபத்தாறு இன்ச்சு அளவு மார்க் பண்ணுறேன் இப்போது ஹிப்பில் இருந்து நம்ம வந்து அந்த இருபத்தாறு இன்ச்சு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போய் மார்க் பண்ணும் அந்த இருபத்தாறு இன்ச்சை மேலேயும் ஸ்டேப்பை மா நகர்த்தணும் கீழ்ப்பாக்கமும் நகர்த்தணும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரே லெவலில் கிடைக்கும் ஸ்கெட்டு இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்கெட்டோடைய அந்த கார்னர் பகுதி வரைக்கும் எல்லா பகுதியிலுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மார்க் பண்ண பிறகு அப்புறம் இங்கே லைன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஃபுல்லாக லைன் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹிப்போலும் ஹைட்டு மட்டும் போதும் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே போல் ஹிப்பை குத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங் பீஸை கட் பண்ணி முடிச்சிடுறாங்க உங்களுடைய ஸ்கெட்டில் என்ன ஹைட் இருக்கோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணால் போதும் லைனிங்கை இப்போது நம்ம ஸ்கெட்டோடைய பீஸு லைனிங் பீஸ் எடுத்து முடிச்சுட்டு ஸ்கெட்டோட பீஸ் எடுத்துருக்கோம் இதையே ரெண்டாக மடிச்சுருங்க ரெண்டாம் மடிச்சுட்டு முக்கோண ஷேப்பில் இதையும் மடித்து போட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எடுத்தோம் இல்லைங்களா அப்போ இந்த ஸ்கெட்டோடைய லைனிங்கில் இருபத்தாறு எடுத்தோம் ஸ்கெட்டோட பீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி எட்டு இருபத்தொம்போது அதாவது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும் இப்போ இதே நம்ம நாலாக மறைச்சி போட்டு ஃபோல்டர் பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஸ்கெட்டு என்ன அளவுக்கு லைனிங் பீஸை மார்க் பண்ணுமோ அந்த லைனிங் பீஸை அப்படியே நம்ம ஸ்கெட்டோட பீஸில் மேலே தூக்கி போட்டுருங்க அழகாக இப்போ ஹிப் பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இது வந்து லாங் ஸ்கட்டுன்றதுனால லைனிங் பீஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணாதீங்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தான் போதும் இப்போ இங்க இருந்து நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்கெட்டுக்கு வந்து துணி பற்றலைன்னா நம்ம வேறு துணி அட்டாச் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ இதை மார்க் பண்ண பிறகு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதேமாரி விப் சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே இடுப்பு பகுதியில் அந்த பட்டை வைப்பங்களே அதுக்காக இந்த பீஸ் எடுத்துருக்கோம் இது ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் அளவுக்கு இருக்குது அகலம் எவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா உங்களோட இடுப்பு சுற்றுலவு என்ன இருக்கோ அளவுக்கு வச்சுட்டு அதை விட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மறுச்சு தைக்க போகணும் இல்லை அதனால் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் அவ்வளோதாங்க கட்டிங் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்கர்ட்டை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக தைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் மெட்டீரியலையும் ஸ்கெட்டோட பீஸையும் நம்ம ஒன்றா வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஹிப் ஹிப்ப குறுக்குள்ளே அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோம் அவ்வளோதான் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணும் போது நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து மற்றதெல்லாம் தைக்க ஆரம்பிக்கலாம் இதுமாரி அந்த இடுப்பு சுற்று ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது இந்த இடு இடுப்பு பகுதியில் கொஞ்சம் ஓப்பனுக்காக ஒரு நாலு இன்ச்சு ஃபைவ் ஃபைவ் இன்ச் அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபோர் இன்ச்சு அளவுக்கு எடுக்கிறேன் சும்மா அந்த ரெண்டு பக்கம் கார்னாலேயும் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுருங்க ஏன்னா இதில் வந்து நம்ம நாடாக தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி தைக்கிறோம் ஓப்பன் வர்ற மாதிரி மேலேருந்து தையல் போட்டு கீழே வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக முடிப்பு இல்லைங்களா அந்த மாதிரி முடிச்சுக்குங்க இதே போல் ஆப்போசிட் சைட்லேயே நம்ம தைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி தைக்கணும் மேலேருந்து இது வந்து கீழே ஷாப்பாக முடிக்கணும் இதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த மேலே அந்த பட்டைக்காக இருக்குங்களே அந்த பீஸ் எடுத்துக்கோங்க இதை அந்த கார்னரில் வச்சிடணும் கார்னரில் வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணியை மடிச்சுடுங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் பண்ண வேண்டாம் நம்ம ஸ்கெட்டோட பீஸையும் இந்த பட்டை வைக்கிறதுக்கான பீஸ் இருக்குங்களே அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த இடுப்பு சுற்றுலா ஃபுல்லாக தையல் போட போகிறோம் அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த ஒரு ஸ்கெட்டை தைக்கிறது பார்த்தினா ஒரு கால் மணி நேரம் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது நல்லா தைக்க தெரிஞ்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சேர்த்து ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சிடலாம் இப்போது உங்கள் துணி மீது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த காரணம்லையும் ஒரு காலஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த பீஸை மடித்தோ இல்லைங்களா அதை ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு இப்படி ஒரு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போது இதை எடுத்து இந்த பக்கமாக ஒரு ஃபுல்லாக மடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடுப்பில் பட்டையாக வேணும்னு பார்க்குறீங்களோ அளவுக்கு மடிச்சிங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் நானாக தான் போட போகிறோன்றதுனால கொஞ்சம் பட்டையாக இடுப்பில் ஸ்டெப்பாக நிற்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது மடித்த பிறகு மடித்த பகுதியிலே அடு மெலீஸாக ஒரு தையல் போட எடுத்துகிட்டு வாங்க இப்போ இதே போல் ஃபுல்லாக நம்ம அந்த இடுப்பு பகுதி ஃபுல்லாகவே நம்ம அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் பார்த்தா நம்ம மடிக்கிறீங்களா அந்த ஓரத்தில் கரெக்டாக போடுங்க இப்போ நம்ம இங்கே இருக்க அந்த பீஸை லைனிங் பீஸை மடைத்து வச்சுக்கலாம் ஏன்னா லைனிங்கை நம்ம கீழே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஒரு கால் இஞ்சி அளவுக்கு ஃபுல்லாக மடைச்சி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஸ்கெட்டோட பீஸ் ஒரிஜினல் பீஸில் பார்த்திங்கன்னா பார்டர் வைக்க போகிறோம் அதனால் நம்ம அதை மடிக்க தேவையில்லை இதில் மட்டும் நான் மடிச்சிருக்கேன் உங்களுக்கு அதுவும் மடிக்கணுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சும்மா ஒரே ஒரு கால இஞ்சி அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பார்டரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லைனிங் பீஸை கீழே நம்ம மடித்து தச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்கெட்டோடைய கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம வந்து இது மாதிரி மடித்து தச்சுக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக ரொம்ப முடிச்சிட்டோம் இதேமாரி ஸ்கெட்டோடு பீஸை வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ இதில் இந்த பார்டரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ அதையும் நான் ஒரு கால இன்ச்சு அளவுக்கு மடித்து தச்சுருக்கேன் இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி நீங்கள் விவரங்கள விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கார்னரில் நான் ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு துணியை அடிப்பக்கமாக விட்டுட்டு அதுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப ஓரத்தில் விட்டாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்காதனால ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் மெட்டீரியலை கீழே விட்டுட்டு பார்ட்ரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்கெட்டை வந்து நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ரை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கெட்டோடைய கீழ்ப்பகுதி எல்லா இடத்துலையுமே இந்த பார்ட்ரை வந்து நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நம்ம பார்ட்ரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் பார்டரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சைடை அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் தைச்சி விட்டோங்களா ஓப்பனுக்காக அந்த பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு லைனிங் பீஸு ஸ்கெட்டோட பீஸு எல்லாத்தையும் நாலுத்தையும் ஒன்றா எடுத்துக்கோங்க எடுத்து சும்மா ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஓப்பனுக்காக ஒரு ஃபோர் இன்ச் எல்லாம் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் கீழ் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஏழு டாப்ஸ் வந்து சாரி ஸ்கர்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது ஃபினிஷ் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்கர்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்